மதுரையில் அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி 5 கோடி மதிப்பிலான சொத்தை ஆக்கிரமித்திருப்பதாக கூறிய பெண் குடும்பத்தாரோடு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை குளமங்கலம் சாலையில் செல்லூர் பகுதியில் பாண்டி என்பவரின் வாரிசுகளான சரோஜா பாண்டி மற்றும் ராஜகவி ஆகியோரின் பெயரில் உள்ள 5 கோடி மதிப்பிலான சொத்தை காலி இடமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் ஜூலை 8 சொத்தின் உரிமையாளர்களான ராஜகவி உள்ளிட்டோர் சென்று தூய்மை செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த பகுதியில் மதுரை ஐயர் பங்களாவைச் சேர்ந்த மனோகரன் என்ற நபர் தனது ஆதரவாளர்களுடன் வந்து மிரட்டிய போது இது தங்களுடைய இடம் என கூறி ஆவணங்களை காட்டிய போது மனோகரனும் அவருடைய ஆதரவாளர்களும் தாங்கள் வணிகவரித்துறை அமைச்சரான மூர்த்தியின் உறவினர்கள் என கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து தங்கள் நிலத்தை ஆக்கிரமித்து தங்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறி மதுரை ஆணையூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டி மற்றும் ராஜகவி ஆகியோர் தனது குடும்பத்தாரோடு வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். மேலும் அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களின் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்ற செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.